ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு இன்னொரு ஆர்த்தி தட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய உபயோகமான வீடியோஸ் இருக்குது, எல்லாமே வேறு வேறு டாபிக்ஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த ஆர்த்தி தட்டுக்கு வந்து நான் ரெண்டு சைஸ் கண்ணாடி எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட மிரர் இருந்தது வந்து பெரிய சைஸ் மிரர் ஒன்றும், இந்த 10 ரூபா காயின் சைஸ் வரும்ல அந்த மாதிரி பெரிய சைஸ் மிரர் ஒன்றும், பழைய 4 லாக் காயின் சைஸில் இருக்க சின்ன மிரரும் இருக்குது. இதை வச்சு தான் நான் இப்போது இந்த பால் செயினோட சேர்த்து இந்த ஆரத்தி தட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போது இந்த தட்டுக்கு வந்து நான் பேஸுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த கண்ணாடிக்கு வந்து நம்ம ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்த்தி தட்டும் கொஞ்சம் வேறு வேறு கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இந்த ப்ளூ இங்க் ப்ளூ எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் இந்த டேப்பிங் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன வீடியோஸில். அந்த மெத்தடில் வந்து நான் டேப் பண்ணிக்கிட்டேன். இப்போது என்கிட்ட கொஞ்சம் பெயிண்ட் கம்மியாக இருந்ததுனால நான் டேப் பண்ணது வந்து நீட்டாக கவர் ஆகலை. இப்போ இன்னொரு கோட் கொடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் என்கிட்ட பெயிண்ட் இல்லை. இப்போது இதுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும், ரிசல்ட் எனக்கு தந்தது. இப்போ அந்த பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியோடு நான் டால்கம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் தான் நான் பவுடரை சேர்த்துக்கிட்டு இப்போது அதோடு வந்து நல்லா கலந்துவிட்டு அந்த பாட்டிலில் இருக்க பெயிண்ட்டை பூரத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை செகண்ட் கோட் கொடுக்கக்குள்ளே நீட்டாக கவர் ஆகிடுச்சு. நமக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்துருச்சு, சூப்பராக கவர் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து அதே டேப் பண்ணி தான் தேய்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு தட்டி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டேப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த செகண்ட் கோட் கொடுத்ததுமே நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துருச்சு. ஓரமெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம அது வந்து நெகத்தை வச்சு கையை வச்சு நீட்டாக அப்படியே எடுத்து விட்டோம்னா ஓரம் பூரா நமக்கு க்ளீனாக வந்துடுது. இப்போது இந்த மிரரை நான் ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் மிரரை வந்து நான் ஆப்போசிட் இருக்க மாதிரி வச்சேன். கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்ததுனால இன்னும் ரெண்டு மிரர் வச்சு ஃபஸ்ட்டு நான் ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இது சரியாக இருக்குது அப்படிங்கக்குள்ள இதுக்கு அடுத்த சைஸ் மிரர், இதுக்கு வந்து திலகம் ஷேப்பில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு, ஒவ்வொரு பெரிய மிரருக்கும் நேராக இருக்க மாதிரி ஒவ்வொரு சின்ன மிரர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் இந்த எல்லா மிரரும் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மிரரை சுற்றியும் நான் அந்த பால் செயினை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பூராமே நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நடுவில் ஒரு சாட்டின் ஃப்ளார், இது ரெடிமேட் ஃப்ளார் தான். இந்த ஃப்ளாரை வந்து இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதோடு விட்டுறலாம், இல்லைனா இந்த பக்கம் இந்த மிரருக்கு இந்த சைடு ஏதாவது நான் இங்கே டெக்கரேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். இதுவே நல்லா சூப்பராக அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஐடியா அவசியம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உபயோகமான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.